ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெனியஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டெஸ்ட் பேஜோட டெஸ்ட் 18 மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் தான். டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். மீச்சிறு பதாயன் டேஷ் ஆகும். பதாயன் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 5, 7, 11 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் ரெண்டு கண்டிஷன் பார்க்கணும். இருக்கிறதுல ப்ரைம் நம்பரில் மிகச்சிறியன்னு பார்த்தீங்கன்னா 2 தான், 1 கன்சிடர் பண்ணியது 0, 1 கிடையவே கிடையாது. அதேமாதிரி வந்து பதாயனில் இருக்கிற ஒரே இரட்டைப்படையன்னு இதுதான், அதாவது ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீது எல்லாமே வந்து ஒற்றைப்படை என்ன தான் இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சு வச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கேட்குறாங்கனாக்கா, வேரியஸ் குவஸ்டின் ஆஃப் எ டைஸ் ஆர் கிவன் பிலோ, வாட் வில் பி த டிஜிட் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் டிஜிட் 1 அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்னோட எதிர்ப்பக்கம், இந்த பகடை இருக்கிறத ஒன்னோட எதிர்ப்பக்கம் அப்படின்னு நான் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் சிமிலராக எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு நம்பர் கூடாது, ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3 இருக்குது, 2, 4 இருக்குது, 2, 4 இது எடுக்காதீங்க. இங்கே வந்து 3, 2 இருக்குது, இதுலேயும் வந்து 3, 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் எடுக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்தில் எதனா ஒன்று முதல் எடுத்துக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். 2 முதன்மை வச்சு எதனா 2 காமனாக நம்பர் 2, அது 2 வச்சு எடுக்கிறேன். அதுக்கடுத்தது 6, அடுத்தது 4. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த 2 எழுதின மாதிரி 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வந்து கிளாக் வைஸில் போகணும். இப்போ 2, அடுத்த நம்பர் 3, அடுத்தது நான் 1. அப்போ அவங்க கேட்குறது ஒன்னோட எதிர்ப்பக்கம் கேட்குறேங்க. ஒன்னோட எதிர்ப்பக்கம் வந்து 4, 3 எதிர்ப்பக்கம் 6, 2 கேஸ் சார் எதிர்ப்பக்கம் அப்படின்னாக்கா அப்படியே 5 தான். ஏன்னா அங்கே இல்லை, எது எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பர் எடுத்து நம்ம போடுவோம். ரைட். நெக்ஸ்ட்டு 178. பின்வரும் தொடரில் அடுத்த எண் 0, 6, 24, 60, 120, 210 அடுத்து என்ன கேட்குறாங்க. ஒரு நம்பரை பெருக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 0 எது பெருக்கினாலும் 0 தான் வரும். என்ன கான்செப்ட் தெரில. இங்கேருந்து இன்ட்டு 4, இங்கேருந்து ரைட் பெருக்கிற மாதிரி வரல. இது என்ன இருக்குது, 2 6, 18, 36, 60, 90, 12, 18, 24, 30. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 6, 6, 6. அடுத்து 6 வந்துச்சுன்னா இங்கே அடுத்து 36 வரும். 126, 210, 126 கூட்டினாக்கா 6, 3, 3, 336. அதாவது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கடைசியாக வந்து சேமாக வர வரைக்கும் எடுக்கணும். அதிகபட்சம் 3 எடுங்க, அப்படியே வரலனாக்கா வேறு எதனா நம்பரில் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான், இந்த கான்செப்ட் நார்மலாக சீக்வன்ஸ் சீரீஸ் தான். ரைட். அடுத்து ஒரு ஏபிஜிபி சம் நினைக்கிறேன். தொடர் கூடுதல் காண்க. 1, 3, 5 என்று 40 உறுப்பு வழியில் கூடுதல். அதாவது ஏ வந்து 1, டி வந்து இதுலேருந்து கழிச்சாக்கா 2 கிடைக்குது. என் எத்தனாவது உறுப்புனா 40th உறுப்பு. சரி, கூடுதல் தான் கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க. கடைசி உறுப்பு கொடுக்கல. அப்படின்னா SN = n/2 2a + n-1 × d. ரைட்டா, என்னோட மதிப்பு 40 by 2, ஏவோட மதிப்பு 1 தான், அப்போ 2 ப்ளஸ் என்னோட மதிப்பு 40 - 1 = 39 × 2. அடிச்சனாக்கா 20 × 2 பெருகுனாக்கா 78, 80, 16, 1600 இதுக்கான ஆன்சர் 1600. இந்த ஃபார்முலா நல்லா நான் போச்சுங்க. கூடுத்தர வயசுல இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. கடைசி உறுப்பு கொடுக்கலனா இந்த ஃபார்முலா இருக்கணும். கடைசி உறுப்பு கொடுத்தா SN = n/2 × a + l. அவ்வளோதான், சிம்பிளான ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க, இது வந்து ஒரு ரீசனிங் சம்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. 2, Z, 5, 7, Y, 7, 14, X, 9, 23, W, 34, V. அடுத்தது கேட்குறாங்க பாருங்கள், Z, Y, X, W, V. அப்போ அடுத்தது யூவாக தான் இருக்குது. எத்தனை யோகுது, 3 யோகுதா. ரெண்டாவது டிஜிட்டுக்கு போயிடலாம். 5, 7, 9, 11, 13, 15.
யூ பக்கத்தில் எத்தனை 15, 2 15 வருதா? சுத்தம் ஓ 2 7 14 23 34 இது. இப்போ 2 5 வருது, 2 7 9 11 13 அப்படின்னா 47. இப்போ இதில் ஒரு கணக்கு எடுக்க வேண்டியதாகுது. இப்போ 47 யூ 15 அதுக்கான கரெக்டான ஆன்சர். இது என்ன சீரீஸில் போகுதுன்னா, இது கூட 5 கூட்டுறாங்க, இது கூட 7 அந்த ஒற்றைப்படை சீரீஸ், இந்த ஒற்றைப்படை சீரீஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ கணக்குள்ளேயே இன்னொரு கணக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இது பாருங்கள், ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இது 1 3 சமம் ரைட். அடுத்து வந்து டைம் என்ன இருக்கு, ஒரு வேலையை ஏ ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார். எஃபிஷியன்சி மெத்தட் தான் போட போகிறோம். 12 நாட்கள் முடிப்பார். பி என்பவர் ஏஐ விட 60% திறமையானவர். பி வந்து ஏஐ விட 60% திறமையானவர். இவர் 100 இருந்தால் அவர் 160 இருப்பார். 20 பண்ணாடிங்க, 5 முறை 8 முறை. ஏனில் அதே வேலையை பி எத்தனை நாள் செய்து முடிப்பார். மொத்த வேலை கண்டுபிடிக்கணுங்களா, இது வந்து டேஸு, இது எஃபிஷியன்சி. மொத்த வேலை எப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் பெருகினாலே மொத்த வேலை. அப்போ ரெண்டு பேருக்குனா எனக்கு 60 கிடைக்க போகுது. பி ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வான், 60 வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கிடச்சினாக்கா 7.5 நாள். இ 48 மந்த்ஸ் ஒர்க்கிங் 7 hours a day கேன் டூ ஏ ஒர்க் இன் 24 days. அதாவது இந்த மெத்தட் M1H1D1/W1, M2H2D2/W2. டீமே டீம் பி செய்வாங்களா, அந்த ஃபார்முலா. ஃபார்முலாம் கிடையாது, சும்மா ஞாபகம் வச்சிங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தாலே மென் இருக்கா மேலே எழுதிங்க, அவர்ஸ் இருக்கா மேலே எழுதிங்க, டேஸ் இருக்கா மேலே எழுதிங்க. ஏ ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்களா, ஒரு ஒர்க்கு தான், அப்போது மொத்தமாக கீழே. இதே வந்து 50 சேர் செய்கிறாங்க, 30 கிரைண்டர் செய்கிறாங்கனாக்கா அது சேர்த்து ஒர்க்கு, அப்போ கீழே ஒர்க்கு கீழே எழுதியும். ஈக்குவல் டு தென் ஹவு மெனி டேஸ், டேஸ் கொடுக்கல, 28 மென் 8 hours ஏடு எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே அடிப்படுற மாதிரி தான் இருக்கும். இது 8 ஏப்பில் டேரெக்டாக அடி போட்டு பாருங்கள், 6 முறை. வேற இது 7 ஏப்பில் 4 முறை, இது 4 ஏப்பாடு 36. அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்கனாக்கா 36 நாள். சிம்பிளான கணக்கு தான். டேரெக்டாக எழுதிட்டு அந்த கோடு வச்சு டேரெக்டாக எழுதிட்டு அப்படி பேருக்கு நல்லா ஆன்சர் வந்துடும். நம்பர் எல்லாமே அடிப்படை நம்பராக தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். 2 கோளங்களின் ஆரத்தின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் புறப்பரப்புகளின் விகிதம், சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியானா 4πr², கோளத்தோட சர்ஃபேஸ் ஏரியா 4πr², இன்னொன்று வந்து 4πr². இது R1 எதிங்க, இது R2 எதிங்க, ரைட்டா? அப்போது 4π கேன்சல் தான், 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 1² 1 தான், 2² 4, அப்போது 1:4. சிம்பிளான கணக்கு தான். நார்மலாக இது வந்து அப்படியே அடிச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து ரேஷியோ வந்து 1 கொடுக்குறேன். அப்போ என்ன வரும், 1 ஸ்கொயர் 1 தான், இந்த இடத்துல 2 இருக்குது, அப்போ 2² எனக்கு 4. இதே வால்யூம் கேட்டால் 1:8 வந்துருக்கும். ஏ கியூபிகல் டேங்க் கேன் ஹோல்ட் 64,000 லிட்டர் ஆஃப் வாட்டர், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் மீட்டர். கியூபிகல் டேங்க்னாவே ஒரு கன சதுர தொட்டி, இது 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அப்படின்னு எடுத்து கணக்கு எடுத்துட்டீங்கனாக்கா எல்லா சைடும் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் கணக்கு எடுத்தீங்கன்னாக்கா 1000 லிட்டர் பிடிக்கும், ரைட்டா? அப்போ மொத்தமாக எவ்வளோ பிடிக்குது, 64,000 பிடிக்குது, டிவைடட் பை எனக்கு 1000 போகிறேன் நான், 3 சைபர் 3 சைபர். அப்போ மொத்தமாகவே எனக்கு ஏ கியூப் என்ன கிடைக்குது, 64. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏ சைட்ஸ் இன் மீட்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படின்றப்போ ஏ மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து கியூப் எடுத்திங்கனாக்கா எதனோட கியூப்பு, 4 கியூப், அப்போ 4 மீட்டர். ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு 1 முறை அமௌண்ட் டு பி ரீபேட் அட் த லோன் இன் 12,000 ஃபார் 1.5 இயர்ஸ் அட் 10% பர் ஆம் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆஃப் இயர்லி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப் இயர்லி கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போது 12,000 ரூபா இருக்கா, 12,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு நம்ம 10%. அப்போது ஆஃப் இயர்லினா 5 அடிச்சோனாக்கா எனக்கு 600 கிடைக்கும். இப்போ 12,600 1.5 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.5 வருஷம்னாக்கா எத்தனை 6 மாதத்துக்கு இது 3 இருக்கு, 3 வாட்டி நான் கேல்குலேட் பண்ணணும். 2 சைபர் 2 சைபர் அடிச்சோம்னா 30 0 இது 3 10 13 3 630 0 3 1 5 2,000,000 6 6 1.5
இப்போ ஆல்ரெடி 12,000 இருக்குது. இது ஒரு 1891.50. ஸோ அதெல்லாம் வட்டியை நான் கூட்டுறேனாக்கா ஏன்ஸ் 13,891. இல்லைனா நீங்கள் இது வந்து இந்த ஃபார்முலாவில் போகணும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 ப்ளஸ் ஆர் பை 200 2n. இல்லைனா ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 ப்ளஸ் ஆர் பை 200 2n. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது போட்டாலும் ஆன்சர் வரும். இந்த மாதிரி பாயிண்ட்டில் வர சொல்லோ கொஞ்சம் வந்து கேரக்டராக ஹேண்டில் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கை சின்ன சின்னதாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது. இது ஒட்டு மொத்தமாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ பார்த்து செய்யுங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் 8,018 மாதங்களுக்கு 10% வட்டி விகிதத்தில் கொடுத்தால் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோ? போன கணக்கு பார்த்தோமே அதே கணக்கு தான், சிம்பிள். 18 மாதம்னா 1.5 வருஷம், அப்போனா 3 தடவை நீ வந்து வட்டி கால்குலேட் பண்ணும் கரெக்டாக. அப்படின்றப்போ 8,000, 8,000க்கு 10%, 800, சாரி அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்துருக்காங்க, நானே தப்பாக போகிறேன் பாருங்க. நான் போன ஹாஃப் இயர்லினா 10%னா 5% தான் எடுக்கணும். அப்போது 8,000க்கு என்ன படுக்கணும்? 5/100, இப்போ 400 வரும். இப்போ 8,400 5/100 இந்த அடிச்சிடுமா? 20 இது 2 40 420. அப்போது 8,820 5/100 அடிச்சோம்னாக்கா 441. வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. 1,661. இது நார்மலாக நம்ம அடித்து போகிற கணக்கு தான். நீங்கள் அது போன சம்பவம் யூஸ் பண்ண அதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணோம். கரெக்டாக போட்டுங்க. நான் மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் தான் போடுவேன். எல்லாமே ஃபார்முலா யூஸ் பண்ணுறது சிம்பிளிஃபிகேஷன், ஏபிஜிபி அண்ட் தென் மென்சுரேஷன். அது கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பிரின்சிபல் பிகம் 17,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 12% இன் 3 இயர்ஸ் வந்து பிரின்சிபல் இஸ். இப்போ பிரின்சிபல் நானே தெரில. அப்போ அமௌண்ட்டு தான், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் மைன் ப்ளஸ் எஸ்ஐ, கரெக்டா? அப்போ எஸ்ஐ தான் எனக்கு தேவை, ஏன்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு தான் PNR/100. அப்போ எஸ்ஐ தேவைன்னா இது இந்த பக்கம் வந்துடும். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு PNR/100, இப்படி தான் எடுக்கணும் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இங்கே வந்து வட்டியும் இல்லை அசனும் இல்லை, மொத்தம் வட்டி அசனம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டு கழிச்சுனாக்கா எனக்கு வந்து கண்டிப்பாக வட்டி கிடச்சிடும். அப்படின்னா அமௌண்ட்டு 17,000 மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு பி இன்ட்டு எத்தனை வருஷம்? 3/12/100. இப்போது இது இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் கற்றுனால நான் கண்டிப்பாக 100 இந்த பக்கத்து மாதிரி நான் பெருகி தான் வரும். அப்படின்னா பாருங்கள், 100 பெருகிட்டேன், மைனஸ் 100p ஈக்குவல் டு 36p, ரைட்டா? அந்த பக்கம் போச்சுன்னா ஈக்குவல் டு 136. ஓகே, 17 வாய்ப்பாட்டில் அடித்து பாருங்கள். 17 வாய்ப்பாடுனாக்கா 8 முறை வருமா? 56 6 5 5, ஆமாம் 8 முறை வருது. இது 1 முறை வரும். இப்போ 8 வாய்ப்பாடில் வச்சுனாக்கா 10 1 முறை 2 இருக்கா? 2 முறை வரும். அடுத்து வந்து 5, அடுத்து 2 சைபர். அப்போ பிரின்சிபலு 12,500. இது நார்மலான கணக்கு தான், சிம்பிளான இது தான். இது வந்து பிரித்து போட கற்றுங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் எடுத்து போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீண்டும் ஒரு வட்டி கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. விச் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹீல்ட் ஹேன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 200 ஃபார் த பிரின்சிபல் அமௌண்ட் 2,000 இன் 1 இயர். எளிமையான கணக்கு, 2,000 ரூபாய்க்கு 1 வருஷத்துக்கு 200 ரூபா வட்டி கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க, எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். 10 அப்படியே சொல்லியிருந்தால் கடுப்பாயிட்டு இருப்பீங்க, அதனால தான் சும்மா போட்டு காமிச்சேன். 10 நார்மல் தான், 2,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 200, இவ்வளோதான். 189 அசல் ரூபாய் 4,000க்கு 4 ஆண்டுகளுக்கு 12%. இது எதுக்கு சமம்னாக்கா 3,000 ரூபாய்க்கு 8%
எத்தனை ஆண்டில் இது சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அடிச்சிருங்க, நூறு நூறு, இது மூணு, இது மூணு, இது அடிச்சுன்னா நாலு முறை வரும், நாலு அடித்தாக்கா ரெண்டு, இதுவும் ஒரு ரெண்டு, அப்போது என் ஈக்குவல் டு எயிட் இயர்ஸ். இப்போ மொத்தமாக நமக்கு எட்டு வருஷத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வட்டி இந்த டோட் இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த பர்சன்டேஜ் வட்டிக்கும் எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குது, மூவாயிரரூவாய்க்கு எட்டு சதவீதத்துக்கு எட்டு வருஷத்தில் சேம் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு கீழே உள்ள எந்த விகிதம் பதினாறு ஸ்டி 24 என்ற விகிதத்துக்கு சமம் விகிதம் அல்லாததாக இருக்கும், கிடையவே கிடையாது, நாட் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பாடில் அடிக்கலாம், அதை எட்டாம் வாய்ப்பாடில் அடிச்சிடலாம், 2/3. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது, அஞ்சாம் வாய்ப்பாடு வச்சா 2/3, நாலாம் வாய்ப்பாடு வச்சா 5/7, ஆறாம் வாய்ப்பாடு வச்சா 2/3, மூணாம் வாய்ப்பாடு வச்சா 2/3. இப்போ ஆன்சர் வந்து 20/28, இது மட்டும்தான் ஈக்குவல் இல்லை, சி. அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் எவ்வளோ பேர் சார், குமரன் 600, குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது, அதனை விமலா மற்றும் யாழினி இடையில் 2:3 விகிதத்தில் பகிர்ந்திருக்கிறார் எனில் இருவருக்குள் யார் பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு? ஓ, 600 ரூபாய் வந்து 2x+3x=600, இப்போ 5x, ஒரு ரேஷியோ வந்து 120 இருக்குமா? ரைட்டு, 2x யாருக்கு, விமலாக்கு. இப்போ விமலாக்கு வந்து யாழினி, ரெண்டுனா 240, யாழினிக்கு 360, ரெண்டு கூட்டினா தான் 160. அப்போது யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகமாக கிடைக்கும், இதுதான் கரெக்ட். வேணும்னே குழப்பத்துக்கே கொடுத்துருக்காங்க, வேணும்னே குழப்பத்துக்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2:3 கொடுத்துருக்காங்க, இது 120 கிடச்சிங்கன்னா 2:3 கிடச்சிடும், இது கூட்டினா 600 கிடச்சிடும். விமலாக்கு 240, யாழினிக்கு 360, யார் அதிகமாக வர்றதுனா யாழினி தான், எவ்வளோ அதிகமாக வரும், 120 அதிகமாக வராங்க. இங்கே கொடுத்துருக்க எந்த ஸ்டேட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, யாழினி கேட்ஸ் 120 மோர் தென் விமலா, இவங்களை விட இவங்க 120. எளிமையான கணக்கு ஆன்சர் ஆப்ஷனில் கொடுத்து இது குழப்பியிருக்காங்க, இது கொஞ்சம் தெளிவாக பார்த்து போட்டுங்க. நார்மலான ரேஷியோ கணக்கு தான், இதுவும் ஒரு ரேஷியோ கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஏ வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ் இன் வால்யூம், இரு கூம்புகளின் கனஅளவு 1/3 πr²h, 1/3 πr²h, இது வந்து 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் இப்படி தான் இருக்கும், 1/3 πr²h ÷1/3 πr²h, இதுதான் வந்து 2/3 அப்படின்னு கொடுத்துறாங்க. இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கோன் தென் த ரேஷியோ ஆஃப் த ரேடியா இஸ், அப்போது ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கோன் இருக்குல்ல, ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கோன், அப்போது இது ஹெச்னா இது வந்து h/2 அப்படின்ட்டு இருக்கும். அப்போது இது எப்படி எழுதிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹைட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 1/3 எடுத்துடலாம், இது R1 எடுத்துங்க, இது R2 எடுத்துங்க, இது H1 எடுத்துங்க, இது H2 எடுத்துங்க, ரைட்டா? இந்த மூணு அந்த பக்கம் போச்சுன்னா 3R²H1=2R2²H2. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க எனில், இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு, இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு அப்படின்னாக்கா, இது 1 மடங்குனாக்கா இது வந்து கண்டிப்பாக 2 மடங்காக தான் இருக்கும். அப்போது இது 1 ரேஷியோனா இது 2 ரேஷியோ அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போது என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், நான் டைரெக்டாகவே வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்றா எடுத்து இந்த 2 நாங்கள் போட்டதுனால H-H-ம் கேன்சல் பண்ணிடுறேன், எனக்கு என்ன கிடைக்குதுங்க, 3R1²=4R2², ரைட்டா? எனக்கு R1² வந்து 4ம் R2² வந்து 3ம் கிடைக்குது, ஏன்னா இப்படி பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா R1² 4 R2² எனக்கு வந்து ஸ்கொயர் தேவையில்ல, ரேடியஸ் தான் கேட்குறாங்க. அப்போது √4:√3, அப்போது 2:√3 ஆன்சர் வந்து 2:√3. எளிமையான கணக்கு தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து இந்த இடத்துல எச்சு எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறதுலாம் பார்த்து செய்யுங்க, இதெல்லாம் வேணும் குழப்பத்தினே கொடுக்குறது தான். கணக்கு எவ்வளோ பெருசாக இருக்கேன்,
மலர்விழி கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகியோர் மூவருக்கும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தொழில்கள். இருவரும் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறை, கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்கள் ஒரு முறையும் அவர்தான் வீட்டுக்கு வந்து செல்கிறார்கள். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக அக்டோபர் மாதம் முதல் நாள் சந்திக்கிறாங்களா? எத்தனை? 5, 6, 10 என்ன வரும்? கண்டிப்பாக 30 தான் வரும். அக்டோபர் வந்து முதல் நாள் சந்திக்கிறேன்னா மீதி 30 நாள் கழிச்சா சந்திப்பாங்க. கழிச்சா 30 நாள் இவ்வளோதான். இது நார்மலாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் மட்டும் இவ்வளோ பெருசாக இது கணக்கில் ஒன்றுமே கிடையாது. வெறும் எல்சிஎம் எடுத்து போகிற சம் தான். அப்போது அக்டோபர் 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு அக்டோபர் 1ஆம் தேதி சந்திக்கிறாங்கனாக்கா 5 நாளைக்கு ஒரு முறையும் 6 நாளைக்கு வரும் 10 நாளைக்கு வரும்னா மூணுத்துக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 30. அக்டோபர் 1 + 1 = 30, அக்டோபர் 31. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போன டெஸ்ட்டில் கேட்ட அதே கொஸ்டின். அப்புறம் இப்போ நம்ம அதே ரிப்பீட்டடெல்லாம் கேட்கல. இந்த இந்த கொஸ்டினை வேற எக்ஸாம்பிளாக ரிப்பீட்டடாக அவங்க கேட்டிருக்காங்க. ரைட், 5 AM கிடைக்குது, 15, 20, 25, 30. அதாவது ஃபோன் ரிங் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபோன் இருக்குது. 4 ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மணிக்கு வந்து எல்லாம் ஒன்றா அடிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் ஒன்று, 20 மினிட்ஸ் ஒன்று, 25 மினிட்ஸ் ஒன்றும், 30 மினிட்ஸ்க்கு ஒன்று வந்து ரிங் வச்சுட்டே இருக்கும், அலாரம் வச்சுட்டே இருக்காங்க. திரும்ப மீதும் மொத்தம் ஒன்றா சேர்ந்து எத்தனை மணிக்கு அலாரம் அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மொத்தத்துக்கும் எல்சிஎம் எடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். எல்சிஎம் எடுத்தால் 5ஆம் வகுப்பில் 3, 4, 5, 6 3ஆம் வகுப்பில் எடுங்க, 1, 4, 5, 2 திரும்ப 2ஆம் வகுப்பில் 1, 2, 5, 1 10, 20, 60, 300 60னா 5 hours. ஆல்ரெடி 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, திரும்ப 5 hours கழிச்சு தான் அடிப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து 10 AM. நெக்ஸ்ட்டு 195. ஒரு நூலின் விற்ப புக் செல்லர் ஹாஸ் 220 Max books, 380 Tamil books, 420 English books. யூ வாண்ட் டு செல் த புக்ஸ் இன் எ பாக்ஸ், சப்ஜெக்ட் வைஸ் இஸ் ஈக்குவல் நம்பர்ஸ், வாட் வில் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் த ரெக்வைர்ட் பாக்ஸஸ்? இது வந்து இதுவும் ஒரு எல்சிஎம் எடுத்தால் கிரேட்டஸ்ட் பாக்ஸ்னால் நம்ம அதுக்கு வந்து HCF எடுத்தால் சரியாக போச்சு. ஓ, 20ல் எடுத்துருங்க, 11 டேரெக்டாகவே 20 தான். 20 பாக்ஸ் எடுத்தாக்கா எல்லாமே நம்ம வந்து ஈக்குவலாக வந்து எடுக்கலாம். கிரேட்டஸ்ட் நம்பர் தான் கேட்குறேங்க. கிரேட்டஸ்ட்னா டெஃபினட்டாக 20 தான். 20க்கு மேலே நீங்கள் எதுவுமே எடுக்க முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பர்லையும் போகவே போகாது. திரும்ப ஒரு எல்சிஎம் சம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் 78, 39 is 78. இதோட ஜிசிடி கேட்குறாங்க. ஜிசிடினா இருக்க போகுது. 39 வாய்ப்பாடு தான், 2 முறை, 1 முறை, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சம்மா சார் இப்படிலாம் கேட்பாங்களா சார்னா கேட்டிருக்காங்களே 2023 இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்களே, 6ஆம் கிளாஸ் குழந்தைங்க போகிற சம் தான் கேட்டிருக்காங்களே. ஏ மேன் பர்ச்சேஸ் சைக்கிள் 600 அண்ட் சோல்ட் இஸ் ஃபார் 480, ஃபைன் த லாஸ்ட் பர்சன்டேஜ். 600 ரூபாய்க்கு வாங்கி 480 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 120 ரூபா அவருக்கு நஷ்டம். ரைட்டா? அப்போ 120 ரூபா நஷ்டம்னாக்கா 600க்கு 120ன்றது எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போது 600க்கு 10% 60, 20% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120, அவ்வளோதான். நார்மலான கணக்கு தான். இங்கே ஸ்கூல் 820 ஆர் பாய்ஸ் அண்ட் 60 ஆர் கேர்ள்ஸ், ஃபைன் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அப்போது மொத்தம் 100%, 100ல் 60% கேர்ள்ஸ் போயிட்டால் மீது 40% இருப்பாங்க. அந்த 40 தான் வந்து 820ன்றாங்க. அப்போது கேர்ள்ஸ் கேட்குறாங்க. அப்போ 60x கிராஸ் மெட்டீரியல் பண்ணுங்கள். 40x = 60×820. ஒரு சைபருக்கு ஒரு சைபரு 4ஆம் வகுப்பில் அடிச்சோனாக்கா 2 முறை 0, 5 அப்போ 0, 3 1600. நார்மலானவங்களுக்கு தான் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 25 போட்டுக்கலாம் சம்மு. ஒரு நம்பரின் 532 பூந்தொட்டிகள் உள்ளன, அவர் வரிசையில் 21 பூந்தொட்டிகள் விதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. டிவைட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. மொத்தம் 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு வந்து அவர் வந்து 21 அடுக்கிறார். அப்போது மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுத வேண்டி தான் தப்பி.
21 வாய்ப்பாடில் அடிச்சுனாக்கா எத்தனை வரும்? கீழே இருக்கிற ஆன்சர் ஆப்ஷன் வச்சு கூட எடுத்து நீங்கள் போடலாம். 21 × 25 எடுத்துக்கலாம். 25 × 5 மீதி 2, 9. 25 ரோ மீதி 2 கூட்டினா கரெக்டாக வருது. சும்மா அசம்ஷன் தான் எடுத்தேன், கரெக்டாக அதுவே ஆன்சர் வந்துருச்சு. ரைட், இதுக்கான ஆன்சர் வந்து 25. அதாவது 21 முறை 25 முறை வந்து 21 பூத்தொட்டி லைன்ஸ் எடுக்கலாம். அப்போ இது ரெண்டு பேருக்குன்னா என்ன வருது பாருங்கள், 35 × 5 = 10, 42 × 52 520 வருதா? மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 532 இருக்குது. மீதி சாரி போட்டேன் நினைக்கிறேன், 21 × 25 மீது 2, 52. ஓகே, 532 இல்லை 525 வச்சுன்னா 7, அப்போ மீதி 7 இருக்கும். இஃப் ஏஸ் டு பி ஈக்குவல் டு 5 × 9, பி சி இஸ் ஈக்குவல் டு 4 × 7 தான் ஏபிசி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைவ் எஸ் டு 9, 4 × 7. இந்த இடத்துல இருக்கிற நம்பரை வந்து காலியாக இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிங்க, அதாவது முன்னாடி பின்னாடி இருக்கிற நம்பரை. என்ன வரும்? 20 36 63, 20 36 63. இது ஒரு நார்மலாக இருக்கும் கிட்டத்தட்ட. இதில் பார்த்தீங்கன்னா 23 செம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, 25 25 சூப்பராக எடுத்துக்கலாம். 1 2 கன்ஃபியூஸ் ஆச்சு, பரவாயில்ல, இதெல்லாம் போட்டுக்கலாம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.